எடுக்கிறேன். அப்படி விசாரிச்சு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமையம் திவ்யதேசம் 108 திருப்பதிகளில் மிக முக்கியமான திவ்யதேசம். சத்தியவிரத கஷேத்திரம் என்று இந்த திவ்யதேசத்துக்கு ஒரு திருநாமம் உண்டு. பெருமாள் சத்தியமகரிஷிக்கும் காசி மகாராஜா பூர்வ சென்றவருக்கும் காட்சி கொடுத்த பெருமாள். இந்த திவ்யதேசத்தை மூலவர் சுயம்பு தானே தோன்றிய பெருமாள். திருமங்கையாழ்வார் நிலையாளா நிம்மணங்க வேண்டாயேயாயும் என் நுழையாள ஒரு நாட்டு நகரத்தால் ஆளாயே சிலையாளா மரமெய்த திறனாளா திருமைய மலையாளா நீயாள வளையாள மாட்டோம் என்று மங்களாசாசனம் செய்துள்ளார். ஸ்ரீரங்கத்தை காட்டிலும் பழமையான கஷேத்திரம் இந்த திவ்யதேசத்தை மூலம் நின்ற பெருமாள் சத்தியமூர்த்தி பெருமாள் சுயம்பு தானே தோன்றிய பெருமாள். அதுபோல சயன பெருமாள் திருமைய அவரும் தானே தோன்றிய பெருமாள். ஆதிகாலத்திலே மலையிலே அந்த திருவாளை உருவம் தெரியும், சொரூபம் தெரியும். அதன் பிறகு மகரிஷிகள் பெரியவர்கள் அதை உடைத்து சிற்பமாக ஆக்கி முக்கிய திருவாராகத்திற்கு உகந்தபடி திருமேனிகளை அமைத்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த பெருமாளுக்கு திருவத்தைல பிரதிஷ்டை என்னும் தைலக்காப் செய்ய தைலக்காப்பு சாத்து வைபவம் நடைபெறுகிறது. அதன்படி இந்த தைலம் தயார் பண்ணப்பட்டு காத்தப்படுகிறது. இந்த தைலத்திற்கு எட்டு விதமான திரவியங்கள் சேர்க்கப்படுகின்றன. சந்தனம், அகில், தேவதாரு என்ற மூன்று யாரு மரங்கள். சந்தனம், அகில், தேவதாரு என்ற இந்த கட்டைகளை இதுபோல திருத்திக் கொள்ள வேண்டும். சிறிய சிறிய கட்டைகளால் தேவதாரு என்னும் கட்டை, இது சந்தனக்கட்டை. அதேபோல சிறிய சிறிய பீஸ்களாக அகில் கட்டை, அகில் கட்டை. இந்த தேவதாரு என்னும் மரத்திற்கு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உண்டு. பொதுவாக ஹரித்வார் ரிஷிகேசிலே தேவதாரு என்னும் இந்த மரம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த கட்டைகளை சிறிய சிறிய துண்டுகளாக திருத்தி குறைந்தது 11 தினங்கள் நல்ல உப்புச்சத்தில்லாத ஜலத்திலே ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த ஜலத்தை வடித்து இதை இந்த கட்டையை சிறிது உலர்த்தி ஒரு பெரிய பாத்திரத்திலே சாம்பிராணி, நல்ல சாம்பிராணி, இந்தோனேஷியாவில் கிடைக்கிறது, வேற கலப்பில்லாத சாம்பிராணி, சாம்பிராணி, பூரா சர்க்கரை, தேன், பச்சைக்கோர் பூரம், இந்த திரவியங்களை நன்றாக கலந்து இந்த கட்டைகளை ஊற வைக்க வேண்டும். இந்த கட்டைகளை நன்றாக ஊற வைத்த பிறகு இந்த கட்டைகளை இதுபோன்ற பானைகளிலே சேர்க்க வேண்டும். இந்த பானைகளிலே சேர்த்து இந்த பாலை வெற்றிவேறாலை மூடி காப்பர் கம்பியாலே சுத்தி இந்த தொட்டி இதற்காக தயார் பண்ணப்பட்டு ஸ்பெஷல் மண், சாதாரண மண்ணில் தயார் பண்ண முடியாது, ஸ்பெஷல் மண். இந்த பானை ஸ்பெஷல் கடம் பண்ற அளவு கடம்னு ஒரு வாத்தியம், அது தயார் பண்ணக்கூடியது. இதிலே போட்டு வெற்றிவேறால் மூடி காப்பர் கம்பியாலை சுத்தி இந்த பானையை கவிழ்த்து வைத்தால் இந்த பானை மாற்றம் கீழே வரும். இந்த
கேன் முதலான தண்ணீர் சத்துள்ள வஸ்துக்கள் இதிலே சென்றுவிடும். அதன் பிறகு மேலே நெருப்பு மூட்டினால் அந்த உஷ்ணத்திலே இந்த கட்டைகள் உருகி இந்த கட்டைகளுக்கு உள்ளே உள்ள தைல சத்து தேவதாரு அதில் இந்த தேவதாரு சத்து அவை அனைத்தும் சாம்பிராணி தேன் பூரா சர்க்கரை கொச்சைக்கற்பூரத்தோடு கலந்து இந்த வெற்றிவேர் வழியாக வெற்றிவேர் ஃபில்டர் அந்த ஃபில்டருக்கு தான் வெற்றிவேர் போடுறோம். அதன் வெற்றிவேர் வழியாக இந்த சொட்டு அதை எடுத்து இப்படி சொட்டு தைலம் தான் இது இருக்கா இது இதை சுத்தம் பண்ணணும். சுத்தமான ஜலத்தில் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணப்பட்ட தைலம் இது. இதை சுத்தம் பண்ண பிறகு மூலஸ்தானத்திலே இதை பச்சை கல் போடும் சிறிது கலந்து இந்த தைலத்தை எடுத்து தேக்கி இந்த தைலம் உருகும். உருகிறதா உருகிறதா தேக்க லிக்விடா தேக்க உருவது ஒரு மெழுகு சத்து வெண்ணெய் இருக்கு.